வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் ஆல் நோ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்தியன் ப்ரீமியர் லீக் ஐபிஎல் அதனுடைய தோற்றமும் அதன் வளர்ச்சியும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளைவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் என்பது இந்தியாவில் விளையாடப்படும் தொழில்முறை T20 கிரிக்கெட் போட்டியாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அல்லது ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவின் வெவ்வேறு நகரங்களை பிரதிநிதிப்படுத்துவதும் 8 அணிகளால் விளையாடப்படுகின்றது. இத்தொடர் 2008 ஆண்டில் பிசிசிஐயால் துவங்கப்பட்டது. ஐசிசியின் எதிர்கால சுற்றுப்பயண திட்டத்தின் ஐபிஎல் பிரத்யேக விதிவிலக்கை பெற்றுள்ளது. அதன்படி ஏப்ரல் மே மாதங்களில் பன்னாட்டு போட்டிகள் எதுவும் நடத்தப்படுவதில்லை. ஐபிஎல் உலகிலே அதிக பார்வையாளர்கள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டி தொடராகும். மேலும் 2014 ஆண்டு அனைத்து விளையாட்டு போட்டிகளும் சராசரி வருகையின் அடிப்படையில் ஐபிஎல் உலக அளவில் 6வது இடத்தை பிடித்துள்ளது. 2010 ஆண்டில் ஐபிஎல் யூடியூபில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட உலகின் முதல் விளையாட்டு நிகழ்வானது. 2018 ஆண்டில் ஐபிஎல்லின் பிராண்ட் மதிப்பு 6.3 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்தது என்று டாப் அண்ட் பெல்ஸ் தெரிவித்துள்ளது. 2015 ஐபிஎல் இந்தியா பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 11.5 பில்லியன் ரூபாய் அளவிற்கு பங்களித்திருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் இதுவரை மொத்தம் 12 சீசன்கள் நடைபெற்றுள்ளன. 2019 பருவத்தில் வென்ற மும்பை இந்தியன்ஸ் தற்போதைய ஐபிஎல் சாம்பியனாக உள்ளன. வரலாற்று பின்னணி. 2007 ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் நிதியுடன் இந்தியன் கிரிக்கெட் லீக் ஐசிஎல் நிறுவப்பட்டது. இதை பிசிசிஐ ஐசிசி ஏற்றுக்கொள்ளவில்லை. பிசிசிஐ தனது குழு உறுப்பினர்கள் ஐசிஎல் நிர்வாக குழுவில் இணைந்ததில் உடன்படவில்லை. மேலும் ஐசிஎல் தொடரில் வீரர்கள் இணைவதை தடுக்க பிசிசிஐ தங்கள் சொந்த உள்நாட்டு போட்டிகளில் பரிசு தொகை அதிகரித்ததுடன் தங்களுக்கு போட்டியாக கருதப்படும் ஐசிஎல் தொடரில் சேரும் வீரர்கள் மீது வாழ்நாள் தடையும் விதித்தது. ஐபிஎல் தொடக்கம். செப்டம்பர் 13, 2007 அன்று இந்தியன் பிரீமியர் லீக் என்று அழைக்கப்படும் உரிமைக்குழு அடிப்படையாக கொண்ட T20 கிரிக்கெட் போட்டித் தொடரை தொடங்குவதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. அதன் முதல் பருவம் ஏப்ரல் 2008 புதுடெல்லியில் ஒரு உயர்தர விழாவில் தொடங்க திட்டமிடப்பட்டது. ஐபிஎல் திட்டத்தை செயலாற்றியவராக கருதப்படும் பிசிசிஐயின் துணைத் தலைவர் லலித் மோடி ஐபிஎல் போட்டித் தொடரின் வடிவம், பரிசுத் தொகை, உரிமைக்குழு வருவாய் அமைப்பு, அணியின் வடிவம் குறித்த விதிகள் உள்ளிட்ட விவரங்களை தெரிவித்தார். முன்னாள் இந்திய வீரர்கள் மற்றும் பிசிசிஐ அதிகாரிகள் உள்ளடக்கிய 7 பேர் கொண்ட ஆளும் குழுவால் ஐபிஎல் நடத்தப்படும் என்றும், தொடரின் முதல் 2 அணிகள் அந்த ஆண்டு சாம்பியன்ஸ் லீக் T20 தொடருக்கு தகுதி பெறும் என்றும் தெரிய வந்தது. 2 ஆண்டுகளாக தாங்கள் இந்த யோசனையை செய்து வருவதாகவும், ஐசிஎல்க்கு எதிர்வினையாக ஐபிஎல் தொடங்கப்படவில்லை என்று லலித் மோடி தெளிவுபடுத்தினார். இதன் வடிவம் இங்கிலாந்தின் பிரீமியர் லீக் மற்றும் அமெரிக்காவின் NBA போன்று இருந்தது. ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்களை தீர்மானிப்பதற்காக ஜனவரி 24, 2008 அன்று ஏலங்கள் நடத்தப்பட்டன. உரிமையாளர்களின் மொத்த அடிப்படை விலை ஏறத்தாழ $400 மில்லியன் இருந்தது. ஏலத்தின் முடிவில் வென்ற பெயர்களும் அவர்களின் அணிகள் அமைந்திருக்கும் நகர்களான பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கொல்கத்தா, மொஹாலி மற்றும் மும்பை அறிவிக்கப்பட்டன. இறுதியில் உரிமைக்குழுக்கள் அனைத்தும் மொத்தம் $723.59 மில்லியன் விற்கப்பட்டன. பிறகு 2008 ஐசிஎல் வழக்கொழிந்து போனது. விரிவாக்கங்களும் செயல இழப்புகளும். மார்ச் 21, 2010 அன்று புனே வாரியஸ் இந்தியா மற்றும் கொச்சி டஸ்கஸ் கேரளா ஆகிய 2 புதிய உரிமை குழுக்கள் 2011 ஆண்டு ஐபிஎல்லின் 4வது பருவத்துக்கு முன்பு தொடரில் சேர்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஷஹாரா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் குழுமம் புனே உரிமையை $370 மில்லியன் ரெண்டஸ்வர் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் நிறுவனம் கொச்சி உரிமையை $333.3 மில்லியன் வாங்கியது. இருப்பினும் ஒரு வருடம் கழித்து பிசிசிஐ நிபந்தனைகள் மீறியதால் கொச்சி டஸ்கஸ் கேரளா அணி செயலிழக்கப்படும் என்று 11 நவம்பர் 2011 அறிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 14, 2012 அன்று புதிய உரிமையாளர்களை கண்டறிய இயலாமல் போனதைத் தொடர்ந்து 2009 சாம்பியன்ஸான டெக்கன் சார்ஜர்ஸ் அணி செயலிழக்கப்படும் என்று பிசிசிஐ அறிவித்தது. பிறகு அக்டோபர் 25 அன்று மாற்று உரிமைக்குழுவின் உரிமையாளர் யார் என்பதை கண்டறிய ஏலம் நடைபெற்றது. ஹைதராபாத் உரிமைக்குழுவுக்காக நடைபெற்ற ஏலத்தில் சன் டிவி நெட்வொர்க் வென்றது. அதன் உரிமைக்குழுவின் அணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்று பெயரிடப்பட்டது. பிசிசிஐ உடனான நிதி வேறுபாடுகள் காரணமாக புனே வாரியஸ் இந்தியா 21 மே 2013 அன்று ஐபிஎல்லில் இருந்து விலகியது. தேவையான வங்கி உத்தரவாதத்தை வழங்க தவறியதால் அதன் உரிமைக்குழு 26 அக்டோபர் 2013 அன்று பிசிசிஐயால் முறையாக செயலிழக்கப்பட்டது. 14 ஜூன் 2015 அன்று 2 முறை வாகிய சூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் தொடக்க பருவத்தில் வாகிய சூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய 2 அணிகளும் சூதாட்டத்தில் பங்கு பெற்றதாக அடுத்த வரும் 2 பருவங்களும் இடைநீக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் 8 டிசம்பர் 2015 அன்று ஏலத்தை தொடர்ந்து புனே மற்றும் ராஜ்காட் ஆகிய 2 உரிமைக்குழுக்கும் சென்னை மற்றும் ராஜஸ்தானுக்கு
மாற்றாக இரண்டு பருவங்களும் செயல்படும் என்று தெரிய வந்தது. இரு அணிகளுக்கும் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட் மற்றும் குஜராத் லைன்ஸ் என்று பெயரிடப்பட்டது. வீரர்கள் ஒப்பந்த முறை, அணியின் அமைப்பு, வருமானம், ஆண்டுதோறும் நடைபெறும் வீரர்கள் ஏலம், மற்ற அணிகளுடன் வீரர்கள் வர்த்தகம் செய்தல், கிடைக்காத வீரர்களுக்கு மாற்று வீரர்களை ஒப்பந்தம் செய்தல் ஆகிய மூன்று வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் ஒரு அணியால் வீரர்களை பெற முடியும். பொதுவாக ஐபிஎல்லின் பங்கு பெற விரும்பும் வீரர்கள் ஏலத்தில் பதிவு செய்து தங்களது அடிப்படை விலையும் நிர்ணயிக்கின்றன. பிறகு அவர்களை ஏலத்தின் மூலம் அணிகள் வாங்குகின்றன. ஏலத்தின் விற்கப்படாத வீரர்கள் மாற்று வீரர்களாக ஒப்பந்தம் செய்ய தகுதி பெறுகின்றனர். வர்த்தக முறையில் ஒரு வீரரின் ஒப்புதலுடன் மட்டுமே அவரை மற்ற அணிக்கு வர்த்தகம் செய்ய முடியும். பழைய மற்றும் புதிய ஒப்பந்தங்களின் விலைகளுக்கு இடையே ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் அந்த விலை குறிப்பிட்ட வீரரின் அணியை செலுத்தும். புதிய ஒப்பந்தம் பழையதை விட அதிகமாக இருந்தால் வீரருக்கும் வீரரை விற்கும் உரிமையாளருக்கும் விலை வித்தியாசம் பகிரப்படும். பொதுவாக ஏலத்துக்கு முன்பு இரண்டு மற்றும் ஏலத்துக்கு பிறகு ஒன்று என மூன்று விதமான வர்த்தக முறைகள் உள்ளன. ஆனால் போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பு வர்த்தக முறையில் வீரர்களை வர்த்தகம் செய்ய இயலாது. ஆனால் போட்டிகளுக்கு முன்பாகவோ அல்லது இடையிலோ மாற்று வீரர்களை ஒப்பந்தம் செய்ய இயலும். அணி அமைப்பு குறித்து ஒரு சில விதிகள். அணியின் 18 முதல் 25 வீரர்கள் வரை இருக்க வேண்டும். அதிகபட்சம் 8 வெளிநாட்டு வீரர்கள் இருக்கலாம். அணி வீரர்களின் மொத்த ஒப்பந்த தொகை 850 மில்லியனை விட அதிகமாக இருக்கக்கூடாது. முதல் தரம் அல்லது பட்டியல் ஏ போட்டிகளில் விளையாடியிருந்தால் மட்டுமே 19 வயதுக்குட்பட்ட வீரர்களை தேர்வு செய்ய முடியும். ஒரு அணி தனது ஆடும் 11 ஓவரில் அதிகபட்சம் 4 வெளிநாட்டு வீரர்களை விளையாட வைக்க முடியும். ஐபிஎல் போட்டி விதிகள். ஐபிஎல் விளையாட்டுகள் தொலைக்காட்சி நேரத்தை பயன்படுத்துகின்றன. எனவே அணிகள் தங்கள் ஆட்டப்பகுதியை முடிக்க வேண்டிய குறிப்பிட்ட கால அவகாசம் இல்லை. இருப்பினும் இந்த சலுகை தவறாக பயன்படுத்துவதாக நடுவர்கள் கருதினால் அபராதம் விதிக்கப்படலாம். ஒவ்வொரு ஆட்டப்பகுதியிலும் ஒவ்வொரு அணிக்கும் 2.5 நிமிட இடைவெளி வழங்கப்படும். இதை பந்து வீசும் அணி 6th மற்றும் 9th ஓவர்களுக்கு இடையிலும், பேட்ஸ்மேன் அணி 13th மற்றும் 16th ஓவர்களுக்கு இடையிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2018 பருவத்தில் இருந்த அனைத்து ஐபிஎல் போட்டிகளிலும் UDRS அம்பியர் டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. அதன்படி ஒவ்வொரு அணிக்கும் களத்தில் உள்ள நடுவரின் முடிவை மறுபரிசீலனை செய்ய ஒரு ஆட்டப்பகுதிக்கு ஒன்று என்ற வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஐபிஎல் நடப்பு அணிகள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அறிமுகம் 2008, உரிமையாளர் இந்தியா சிமெண்ட்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் அறிமுகம் 2008, உரிமையாளர் GMR குழுமம், JSW குழுமம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அறிமுகம் 2008, உரிமையாளர் பிரீத்தி ஜிந்தா, நெஸ் வாடியா, மோகித் பர்மன், கரண் பவுல். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அறிமுகம் 2008, உரிமையாளர் ரெட் சிலீஸ் என்டர்டெயின்மெண்ட், மெஹதா குழுமம். மும்பை இந்தியன்ஸ் அறிமுகம் 2008, உரிமையாளர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் அறிமுகம் 2008, உரிமையாளர் மனோஜ் படாலே. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அறிமுகம் 2008, உரிமையாளர் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அறிமுகம் 2013, உரிமையாளர் சன் டிவி நெட்வொர்க். பருவங்களும் முடிவுகளும். 2008 முதல் இதுவரை நடைபெற்ற பருவங்களில் வெற்றி பெற்ற அணிகள்: 2008 ராஜஸ்தான் ராயல்ஸ், 2009 டெக்கன் சார்ஜர்ஸ், 2010 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2011 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2012 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 2013 மும்பை இந்தியன்ஸ், 2014 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 2015 மும்பை இந்தியன்ஸ், 2016 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், 2017 மும்பை இந்தியன்ஸ், 2018 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2019 மும்பை இந்தியன்ஸ். ஐபிஎல் விருதுகள். ஆரஞ்சு தொப்பி தொடரில் அதிக ரன்களை எடுத்த பேட்ஸ்மேனுக்கு வழங்கப்படுகிறது. ஊதா தொப்பி தொடரில் அதிக விக்கெட்களை எடுத்த பந்து வீச்சாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஐபிஎல் ஒளிபரப்பு. 2008 இந்தியாவின் சோனி தொலைக்காட்சி நிறுவனமும் சிங்கப்பூர் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் குரூப் நிறுவனமும் இணைந்து கூட்டு நிறுவனத்துக்கு 10 வருட ஒப்பந்தமாக ஒளிபரப்பு உரிமை வழங்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 1.026 பில்லியன் அமெரிக்கா டாலர் ஆகும். உள்நாட்டில் சோனி நிறுவனமும் பன்னாட்டு அளவில் ஓல்டு ஸ்போர்ட் குரூப் நிறுவனமும் போட்டிகள் ஒளிபரப்பின. செப்டம்பர் 2018 ஐபிஎல் போட்டிகளின் 5 வருட உலகளாவிய ஒளிபரப்பு ஒப்பந்தத்தை ஸ்டார் இந்தியா நிறுவனம் கைப்பற்றியது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 2.55 பில்லியன் அமெரிக்கா டாலர் ஆகும். கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட ஒளிபரப்பு ஒப்பந்தமான இது முந்தைய ஐபிஎல் ஒப்பந்தத்தை விட 158% அதிகமானதாகும். தொலைக்காட்சியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் மூலமாகவும், இணையதளத்தில் ஹாட் ஸ்டார் என்ற ஆப் மூலமாகவும் ஐபிஎல் போட்டிகள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஹாட் ஸ்டார் செயலியில் சந்தா செலுத்திய பயனாளர்கள் மட்டுமே போட்டிகளை காண இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் ஸ்பான்சர்ஸ். DLF 2008 முதல் 2012 வரை, பெப்சி 2013 முதல் 2015 வரை, விவோ 2016 முதல் 2019 வரை, ட்ரீம் லெவன் 2020 முதல்.
ஐபிஎல் ஆலங்குளு. ஐபிஎல் தொடரின் அனைத்து நடவடிக்கைகளும் ஐபிஎல் ஆலங்குளு பொறுப்பேற்கிறது. இதன் உறுப்பினர்கள் ராஜீவ் சுகல்யா, அஜய் ஷீக்ரே, சௌரவ் கங்குலி, அனுராக் தாகூர் மற்றும் அனிருத் சௌத்ரி ஆகியோர் உள்ளனர். ஜனவரி 2016 இந்திய உச்சநீதிமன்றம் நியமித்த லோதா குழுவானது பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் ஆகிய இரண்டிற்கும் தனித்தனியே ஆளுங்குழுக்களை அமைக்க பரிந்துரைத்தது. அதன்படி ஐபிஎல் ஆளுங்குழு உருவானது. ஐபிஎல் 2008 முதல் 2020 வரை அதிகம் ரன் எடுத்தவர்கள் முதல் 10 பேர். ஃபஸ்ட்டு விராட் கோலி, ஆர்சிபி 5827 ரன்ஸு. செகண்டு சுரேஷ் ரெய்னா, சிஎஸ்கே 5368 ரன்ஸு. தேர்டு ரோஹித் சர்மா, மும்பை இந்தியன்ஸ் 5158 ரன்ஸு. நாலு டேவிட் வார்னர், எஸ்ஆர்ஹெச் 5076 ரன்ஸு. அஞ்சு ஷிக்கர் தவான், டிசி 5050 ரன்ஸு. ஆறு ஏபிடி வில்லியர்ஸ், ஆர்சிபி 4719 ரன்ஸ். ஏழு எம்எஸ் தோனி, சிஎஸ்கே 4631 ரன்ஸு. எட்டு கிறிஸ் கெயில், கிங்ஸ் 11 பஞ்சாப் 4610 ரன்ஸு. ஒன்பது ரபின் ஊத்தப்பா, ராஜஸ்தான் ராயல்ஸ் 4571. பத்து கௌதம் கம்பீர், டிசி 4217 ரன்ஸு. ஐபிஎல் போட்டி 2008 முதல் 2020 வரை அதிக விக்கெட் எடுத்தவர்கள் முதல் 10 பேர். முதலாவது லசித் மலிங்கா, எம்ஐ 170 விக்கெட்ஸ். ரெண்டாவது அமித் மிஸ்ரா, டிசி 160 விக்கெட்ஸ். மூணாவது பியூஷ் சாவலா, சிஎஸ்கே 156 விக்கெட்ஸ். நாலாவது டெய்ன் பிராவோ, சிஎஸ்கே 153 விக்கெட்ஸ். அஞ்சாவது ஹர்பஜன் சிங், சிஎஸ்கே 180 விக்கெட்ஸ். ஆறாவது புவனேஷ்குமார், எஸ்ஆர்ஹெச் 136 விக்கெட்ஸ். ஏழாவது ரவிச்சந்திரன் அஸ்வின், டிசி 133 விக்கெட்ஸ். எட்டாவது சுனில் நரேன், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 127 விக்கெட்ஸ். ஒன்பதாவது உமேஷ் யாதவ், ஆர்சிபி 119 விக்கெட்ஸ். பத்து யுவேந்தர் சலால், ஆர்சிபி 116 விக்கெட்ஸ். ஐபிஎல் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.